விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாக்கியம். இவரது மகன் மாரியப்பன். இவர் ராஜபாளையம் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்தார். இவர் கடந்த 7ஆம் தேதி மோட்டார் சைக்கிள் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். தொடர்ந்து அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு ராஜபாளையம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அன்று நள்ளிரவு நெல்லை ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை அவர் மூளைச்சாவு அடைந்து விட்டார். இதனை அடுத்து அவரது உடல் உறுப்பு தானத்திற்கு அவரது உறவினர்கள் சம்மதித்ததால் இன்று அதிகாலை அவரது உடலில் இருந்து உடல் உறுப்புகள் எடுக்கப்பட்டன. அவரது உடலில் இருந்து எடுக்கப்பட்ட கல்லீரல் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கும், சிறுநீரகம் ஒன்று மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கும், மற்றொன்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், கண்கள் இரண்டும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கும் தானமாக கொடுக்கப்பட்டன. பின்னர் அவரது உடலுக்கு அரசு வழிகாட்டுதலின்படி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி கலந்து கொண்டு மலர் மாலை தூவி இறுதி மரியாதை செலுத்தினார். அப்பொழுது மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்பிரமணியன், டாக்டர் முகமது ராபி உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். இதனையடுத்து அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து அவரது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றது. அப்பொழுது முதல்வர் ரேவதி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் அனைவரும் இறுதி யாத்திரை வாகனத்திற்கு பின் மருத்துவமனை வளாகம் வரை நடந்து சென்றது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது.